ஸ்ட்ராபெரி கண்ணே, விண்வெளி பெண்ணே, உயிரின் உயிரே என நைன்டிஸ்கள் அடிக்கடி முணுமுணுக்கும் பல பாடல்களுக்கு சொந்தக்காரர் இவர்தான். பிரபல பின்னணி பாடகர் கே என அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் குன்னத் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாடகர் கே டெல்லியில் வசித்து வரும் மலையாள குடும்பத்தில் பிறந்தவர். இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, ஒடிசா, பெங்காலி, அசாமீஸ், குஜராத்தி என பல மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் சினிமாவில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். திரையுலகிற்கு வருவதற்கு முன்பே 3500 ஜிங்கிள்ஸ் எனப்படும் விளம்பர பாடல்களை பாடியிருக்கிறார். 1996 ஆண்டில் இவரின் திறமையை கண்டறிந்த இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இவருக்கு வாய்ப்பு வழங்கினார். காதல் தேசம் படத்தில் இடம்பெற்றுள்ள கல்லூரி சாலை பாடல்தான் சினிமாவில் இவர் பாடிய முதல் பாடலாகும். 90ஸ்களின் ஃபேவரட்டான பல பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் கே. ரெட் படத்தில் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி, சாமி படத்தில் கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா போன்ற பாடல்கள் மூலம் 20களில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார். செல்லமே திரைப்படத்தில் காதலிக்கும் ஆசையில்லை, கண்கள் உன்னை காணும் வரை, கில்லி படத்தில் அப்படி போடு, அன்னியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் வச்சுக்க வச்சுக்கவா போன்ற அதிரடி பாடல்களையும் பாடி தெருக்க விட்டுள்ளார். பாப் பாடலாக இருந்தாலும் சரி, ராக் பாடலாக இருந்தாலும் சரி, மெலடியாக இருந்தாலும் சரி, தனது தனித்துவ குரல் மூலம் தனி அடையாளத்தை பதித்துள்ளார். 90ஸ்களின் ஃபேவரைட்டான பல காதல் கீதங்களை பாடி மனதை வருடியுள்ளார். 7G ரெயின்போ காலனியில் நினைத்து நினைத்து பார்த்தேன், மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன் போன்ற காலத்தால் அழியாத பல கீதங்களை ரசிகர்களுக்கு தன் குரல் மூலம் காணிக்கையாக்கியுள்ளார். 1996 ஆண்டில் இருந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். ஜே ஜே, தூள், சாமி, தில்லி, ஐயா, சிவகாசி, ஆதி, திருப்பதி, தாமிரபரணி, குருவி, சிவாமனசில சக்தி என நாம் கேட்கும் பல ஹிட் பாடல்களில் தனது குரலுக்கு பின் மறைந்துள்ளார். தமிழில் விஜய், அஜித், விக்ரம் என முன்னணி நடிகர்களுக்கு பின்னணி பாடியுள்ளார். இவ்வளவு ஏன், தற்போது ரிலீஸ் ஆக உள்ள தி லெஜெண்ட் திரைப்படத்தில் கூட 2 பாடல்களை பாடியுள்ளார். பாலிவுட், கோலிவுட் என எங்கும் இவரின் பாடல்கள் ஹிட் தான். பாடல்களையே சுவாசமாக சுவாசித்த கே தனது இறுதி மூச்சு இருக்கும் வரை பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்தார். கொல்கத்தாவில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுதான் தனக்கு கடைசி மேடையாக இருக்கும் என அவரும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இவர் உடலால் மறைந்தாலும் குரலால் ரசிகர்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டேதான் இருப்பார்.